கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வாழும் எனது அருமை வாக்காள பெருங்குடி மக்களுக்கு புரட்சி தலைவர் முன்னேற்ற தொழிற்சங்கம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக மக்களின் ஆதரவோடு மக்கள் சேவையாற்றிட களப்பணிக்க தயாராக இருக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சேவைகளை மக்கள் மாமன்றத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் சேவைப்படி திட்டங்களை 77 கோரிக்கைகளை மக்கள் மன்றத்திற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். என்னுடைய நான்காவது இந்த தொகுதியினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்கள் தரிசு நிலங்களில் பல கன்றுகள் பல வகையான மரக்கன்றுகளை நட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எனது ஆசையாகும். ஏனென்றால் கொரோனா என்ற கொடிய நோயி மனித உலகத்தை அச்சுறுத்தி மரணத்தை கொடுத்து வந்த இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி தான் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. ஆகவே கடையநல்லூர் தொகுதி முழுவதும் அனைத்து குளங்களிலும் தரிசு நிலங்களிலும் மூலிகை மரக்கன்றுகள் பல வகையான மரக்கன்றுகளை நட்டு மக்கள் பயன்படுகின்ற வகையில் நிச்சயமாக இந்த கோரிக்கையை செயல்படுத்துவேன் என்பதை உறுதி கோரி எனது வாக்காள பெருங்குடி மக்களிடத்தில் இந்த கோரிக்கையை சமர்ப்பணம் செய்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் என்னை சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணையை பெற்று கடையநல்லூர் தொகுதி முழுவதும் அனைத்து குளங்களிலும் பல வகையான மரக்கன்றுகள் நட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட அரசாணையை உறுதியாக பெற்றுத் தருவேன் என்பதை உறுதி கூறி எனது அருமை வாக்காள பெருங்குடி மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்.